செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே மின் கம்பங்களை ஏற்றி சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்த பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இரண்டு மாணவர்கள், ஓட்டுநர் ஆகிய மூன்று பேரும் படுகாயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுப்பாக்கத்தில் மின்வாரிய மின் நிலையத்தில் இருந்து மின் கம்பங்களை ஏற்றிக்கொண்டு டிராக்டர் ஒன்று எலப்பாக்கம் சென்றது. அந்த டிராக்டரில் 11ஆம் வகுப்பு படிக்கும் காட்டுக்கருணை பகுதியைச் சேர்ந்த அபிஷேக், திம்மாவரம் பகுதியைச் சேர்ந்த ரோஹித், கிஷோர்குமார் ஆகிய மூன்று பேரும் அச்சிறுப்பாக்கம் அரசு பள்ளிக்கு சென்றுள்ளனர். அப்போது ஈபி காலனி என்ற பகுதியில் திடீரென டிராக்டர் நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் உட்பட பள்ளி மாணவர்கள் மூன்று பேரும் மின் கம்பங்களுக்கு இடையே சிக்கி படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற அச்சிறுப்பாக்கம் போலீசார் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் மாணவர்கள் ரோஹித், அபிஷேக் ஆகிய இருவரும் ஆபத்தான நிலையில் உள்ளனர். அபிஷேக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.